ஃபேஸ்ல நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்மளால ரொம்ப படிக்க முடியாது. எக்ஸாம் பார்வையில அவங்க எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கறாங்களோ அந்தந்த ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொரு மந்த்ல கவர் ஆகிறத நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா நம்ம 2022 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ட், பாலிசி அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், பிகாஸ் இந்த ஏரியாஸ் தான் அவங்க கவர் பண்ணி கேட்கறாங்க. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், நான் சயின்ஸ் அண்ட் டெக் கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்றதா சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருக்கு. ரீசன் வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் ஓல்டு மெட்டீரியல் வச்சு கொஞ்சம் கண்டென்ட்டை அப்கிரேட் பண்ணி கிளாஸ் எடுத்துடலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒர்க் வர ஒரு சைடு போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 or 4 days வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஒரு 10 days அப்புறம் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க் வந்து இருக்கிறதுனால இந்த கிளாஸஸ் வந்து எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் யூடியூப்ல. கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் முடிகிற வரைக்கும், வேலை முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளாஸஸ் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து கிளாஸஸ் கவர் பண்ண முடியுமோ, பிகாஸ் அதில் வந்து என்னால் 3 subjects கவர் பண்ணிடலான்னு இருக்கேன். சயின்ஸ் அண்ட் டெக், சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸில் சொல்ல முடியுமோ நான் அதை வந்து சொல்லிடுறேன். அதை தவிர்த்து டாபிக் வைஸ் நம்மளோட பழைய நோட்ஸ் ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்தாலும், பிகாஸ் அதை அப்படியே என்னால் தர முடியல, அதை வந்து அப்கிரேட் பண்ணும்போது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்குது. ஸோ அதை அப்போ வந்து பார்த்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் பிளான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறது தான், பிகாஸ் யூடியூப்ல ரொம்ப யாரும் அதை வந்து பண்ணலை. அது வந்து தேவையும் கூட, ரொம்ப ரொம்ப தேவையும் கூட. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருதோ இல்லையோ உங்களுக்கு வந்து அந்த ஐடியாஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 30% கொஸ்டின்ஸாக தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுதான் இதில் வந்து இந்த ஆக்ட், பாலிசி அண்ட் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 2022-2021 அதை மட்டும் படிக்காமல் சில ஆக்டை பற்றி ஆல்ரெடி அந்த ஆக்ட் வந்து இருந்திருக்கும். இப்போ அதில் வந்து அமெண்ட்மெண்ட் கூட பண்ணாமல் அந்த ஆக்டை பற்றி பேசுவாங்க, 2022 பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டும் நான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 topics வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக வரும். தமிழ்நாடு ரிலேட்டடு பாலிசிஸ் இதெல்லாம், யூனிவர்சிட்டி லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், டேட்டா பாலிசி, டிராஃப்ட் பாலிசி ஃபார் விமன், அப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் பில், அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் ரெகுலேட் ஆன்லைன் கேம்பிளிங், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் 6 topics. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாலிசி, அப்புறம் நியூ பாலிசி, டிராஃப்ட் பாலிசி ஃபார் விமன், இதை வந்து நான் ஆல்ரெடி இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதை தவிர்த்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ்லேயே எடுத்திருப்பேன். ஸோ அது நம்ம படிக்கிறது மூலம் தமிழ்நாடு வந்து விமனுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதான் அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து படிச்சுக்கோ கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மிஷன்ஸும், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்கீம்ஸில் வந்து நான் ஒரு சில இடத்துல மிஷன் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் வந்து ஒரு அக்டோபர் மந்த் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நவம்பர் டிசம்பரில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இதில் வந்து கொடுத்துட்டேன். அதை தவிர்த்து வந்து இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஃபுட் வியர் அண்டர் லெதர் ப்ராடக்ட் பாலிசி, எனர்ஜி கன்சர்வேஷன், எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட், வைல்ட் லைஃப், பயோடைவர்சிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூலு, நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி, அப்புறம் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு, அது இல்லாமல் அடுத்தடுத்து எலெக்ஷன்ஸ் வரப்போகிறதுனால இந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கிளாஸஸ்லேயும் கொஞ்சம் எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக ஒரு 2-3 topics வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் மார்க் பண்ணதே தான் தமிழையும். ஸோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த லாஜிஸ்டிக் பாலிசி, ஸோ இதெல்லாம் அதுக்குன்னு மற்றதான் படிக்காமல் இருக்காதிங்க. நான் மார்க் பண்ணதை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சுக்கோங்க.
இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கிளாஸஸ்லாம் வந்து கவர் ஆகுது. ஸோ நீங்கள் நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கான கண்டென்ட் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை வந்து படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நான் மிஸ் பண்ண ஏதாவது ஆக்ஸ் பாலிசி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க. இன்கேஸ் இதுலேருந்து கேட்டாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறத வந்து இன்கேஸ் கேட்கலனால நீங்கள் வந்து இப்போ ஓஷன் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்த பில் பற்றி ஒரு ரெண்டு மூணு லைனை வந்து நீங்கள் அங்கே போய் சொல்லலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பக்கத்துக்கு வந்து படிச்சுக்கோங்க இந்த ஆக்ட் பாலிசி. அந்த அந்த ஆக்ட் வந்து எதை பற்றி சொல்லுது, வாட் இட் இஸ், வாட் இஸ் இட், அதுக்கப்புறம் அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக ஒரு ஸ்கீம் படிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் அதில் என்ன சிறப்பம்சங்கள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா அந்த ஆக்ட் வர்றதுனால என்ன முக்கியம் இருக்குது, இப்படி நீங்கள் வந்து கவர் பண்ணி இதில் ஒரு பாயிண்ட்டு, இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு, இதில் ஒரு மூணு பாயிண்ட்டு, இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட், இப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. மற்றபடி பக்கம் பக்கமாக தான் படிக்க தேவையில்லை. சும்மா ஒரு ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பிகாஸ் நம்ம எதையும் படிக்கலன்ற ஒரு இது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக போகிறதுக்காக ஒரு ஒரு சில ஏரியாஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அவ்வளோதான். இதுக்கான PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.